நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பின் காலம், வெள்ளிக்கிழமை, ஜனவரி 1. புனித லூக்கா எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 16-21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8-ம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் உரித்தாக்குகின்றேன். இந்த நல்ல நாளிலே அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக கொண்டாடப்படுகின்ற இந்த வேளையிலே கிறிஸ்துவினுடைய அளவற்ற அன்பும் அன்னையின் அரவணைப்பும் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான். இதோ இந்த புதிய ஆண்டை அன்னையினுடைய உதவியோடு நாம் தொடங்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் சிறப்பானதாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஒரு வயதான குருவானவர் அன்னை மரியாளை பற்றி நிறைய புத்தகங்களை எழுதியவராக இறுதியிலே அன்னை மரியாளை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது, அன்னை மரியாள் ஏன் கடவுளுடைய தாயாக அழைக்கப்பட வேண்டும், அன்னை மரியாள் ஏன் கடவுளுடைய தாயாக அழைக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவர் கூறுகின்ற காரணம் இதுதான். அன்னை மரியாள் கடவுள் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கைதான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் நம்பிக்கை என்று சொல்கின்ற பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அனைத்தையும் கடவுளுடைய முன்னிலையிலே ஏற்றுக்கொள்வதுதான், கடவுளுடைய கையிலிருந்து அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதுதான் முதன்மையானதாக இருக்கின்றது என்பதை அன்னை மரியாள் முழுமையாக தன்னுடைய வாழ்விலே உணர்ந்தவராக இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அவ்வாறு இருக்கின்ற அந்த தாயானவள் கடவுளையே முழுமையாக நம்பி அனைத்தையும் அவருடைய கரங்களிலே ஒப்படைத்துவிட்டு இதோ நான் உம்முடைய அடிமையாக இருக்கின்றேன் என்று சொன்னதன் விளைவுதான் இதோ இப்பொழுது அவர் இறைவனுடைய தாயாக இருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஜபங்கள் ஒவ்வொன்றும் கேட்கப்படுகின்ற பொழுது நாம் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அதே போல அன்னை மரியாள் கடவுளுடைய தாயாக இருக்கின்ற பொழுது நம் அனைவருக்கும் ஒரு உற்ற தாயாக இருந்து நம்முடைய ஜெபங்கள் அனைத்தையும் தன்னுடைய மகனின் மூலமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு அன்னையாக இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இந்த புதிய ஆண்டிலே அன்னையினுடைய துணையோடு நாம் தொடங்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் எழுகின்ற சந்தேகங்கள், நம்முடைய வாழ்வில் வருகின்ற இன்னல்கள் அனைத்தும் மறைந்து போகும். ஏனென்றால் அன்னையானவள் நம்மோடு இருந்து பயணிக்க தயாராக இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே
புத்தாண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்து அன்னையினுடைய துணையோடு நாம் தொடங்குவோம். ஆண்டவரிலே என்றும் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அன்னையின் விருப்பமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலே எத்தனையோ எத்தனையோ குழப்பங்கள் வரலாம், ஆனால் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அன்னையைப் போல, அன்னையானவள் அந்த இடையர்கள் சொன்ன அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தாள் என்பதை நாம் கேட்டோம். ஆக நம்முடைய வாழ்விலும் கூட நாம் ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்து கொள்கின்ற பொழுது, நம்முடைய சகோதர சகோதரிகளின் மூலமாக அறிந்து கொள்கின்ற பொழுது, நாமும் கடவுளுடைய மகிமையை பிற மக்களுக்கு உணர்த்த முடியும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. வாருங்கள், இதோ இந்த நாளிலே புதிய ஆண்டிலே இறைவனுடைய ஆசிரோடு நாம் தொடங்குவோம். இறைவன் என்றும் நம்மை வழிநடத்தி சொல்லட்டும். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வல்லமையும் கருணையும் அருளும் எங்களுக்கு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. இது இந்த கொரோனாவினுடைய அந்த ஆதிக்கத்திலே இருக்கின்ற பொழுது உம்முடைய வல்லமை நிறைந்து காணப்படுகின்ற, எங்கு மாற்றல் நிறைந்து காணப்படுகின்ற ஒரு வாழ்வினை எங்களுக்கு கொடுத்தள்ளும் ஆண்டவரே. அன்பு இறைவா, நீர் கொடுக்கின்ற அந்த வல்லமை மாற்றலும் எங்கள் ஒவ்வொரு மக்களையும் சிறப்படைய செய்வதாக. இதோ அன்னை மரியாளனுடைய துணையோடு நாங்கள் என்றும் எப்பொழுதும் வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற மனநிலையோடு இந்த புதிய ஆண்டை நாங்கள் தொடங்குகின்றோம். உமது அருட்காவலோடு தொடங்குகின்றோம். எங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைத்தனத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பிறரோடு மகிழ்ந்து காணப்படுகின்ற வல்லமையும் ஆற்றலையும் தாரும் இறைவா. ஆமேன்.